அன்னம்ஸ் ரெசிபீஸ். இப்போ பனீர் ஜாமுன் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள்: பனீர் 1 கப், மைதா 1 டேபிள் ஸ்பூன், குக்கிங் சோடா 2 சிட்டிகை, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, நெய் 2 டீஸ்பூன், பிஸ்தா பருப்பு 10, சிரப் செய்ய சர்க்கரை 1 கப், தண்ணி 1 கப், ரோஸ் எசன்ஸ் சில துளிகள், குங்குமப்பூ கொஞ்சம். இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல 1 கப் அளவுக்கு பனீரை அளந்து எடுத்துக்கணும். அளவு முக்கியம், இல்லாட்டா பனீர் வந்து ஜாமுன் சாஃப்டாக இருக்காது. ஒரு பவுலில் பனீர், மைதா, குக்கிங் சோடா 3 போட்டு ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, சாஃப்டாக பிசைஞ்சு நல்ல மிருதுவான மாவாக வச்சுக்கணும். அதுலேருந்து நமக்கு வேண்டிய சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும். இப்போ அதே நேரம் இந்த சுகர்லேயும் சிரப் செஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சீனியை போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு வந்து கம்பி பதம் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, சும்மா சீனி கொதிச்சாலே போதும். அது நல்லா இந்த மாதிரி நுரை வர்ற மாதிரி கொதிக்கணும். கொதித்த உடனே குங்குமப்பூ சொல்லியிருக்கோம் இல்லையா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குங்குமப்பூவை போட்டுறணும். போட்டு அடுப்புலேருந்து இறக்கி ரோஸ் எசன்ஸ் தேவைன்னா ஊற்றிக்கலாம். ஊற்றி வச்சுட்டு இப்போ வந்து பனீரை பொரிக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு வாணலியில் எண்ணெயும் நெய்யையும் சூடாக்கி அது வந்து முறுக்கு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை காய வைக்க வேண்டாம். லேசாக மிதமான தீலி மிதமாக அது காஞ்சாலே போதும். அதில் பனீர் ஜாமுனை போட்டு எல்லா பக்கமும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் அதை பொரித்து எடுத்து நல்லா எண்ணெயை வடிய விட்டு எடுத்து அந்த சிரப்பில் போடணும். 1 ஹவர் கழித்தா அது நல்லா அந்த சிரப்பில் ஊறி இருக்கும். அப்புறம் சர்வ் பண்ணலாம். இது வந்து வெளியிலேயே 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். இதை அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது வந்து நம்ம பிசைகிறதுல தான் இதோட சாஃப்ட்னஸே இருக்குது. இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.